வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இது குரு பெயர்ச்சி பலன்கள் 2017. எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து ஒரு வீடியோ போட்டேன், அது வந்து எல்லாரும் ஒழுங்காக கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதே குரு மாறுறதுனால ஒன்றும் ஒன்று உலகம் தலைகீழாக மாறப்போகிறது ஒன்றும் கிடையாது. இதோ ஒரு கிரகம் மாறுறதுன்றது வந்து ஆற்றுல தண்ணி வர மாதிரி, தமிழர் இருக்கிறவன் தமிழரில் போய் கொண்டுக்கிறான், டேங்கர் இருக்கிறவன் டேங்கரில் போய் கொண்டாந்துக்கிறான். அந்த மாதிரி அவன் ஜாதகத்தில் வந்து அந்த பேஸ் இருக்கணும், அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நான் சொல்லிக்கிட்டு வர போகிறேன். இந்த குரு பலம் வந்தால் பொதுவாக என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு முதல் வீடியோலேயே சொல்லிட்டேன். இப்போ சப்போஸ் குரு சரியில்லைன்னு வச்சுக்கேன், இப்போ வந்து நான் அங்கே சொன்னேன் பாரு அந்த நல்ல பலன்லாம் நடக்கும்னு, அதாவது ஃபைனான்ஸு கரெக்டாக ரொட்டேட் ஆகும், பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும், அது இதுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ அதுக்கு அகைனிஸ்டாக நடக்கும், அதாவது பெரிய மனுஷனுங்களோட விரோதம், டைமுக்கு துட்டு கிடைக்காமல் அவதி போடுறது, டைம் கீப் அப் பண்ண முடியாமல் போகிறது, இந்த மாதிரி நடக்கும். இப்போ இந்த இதில் வந்து மேஷராசிக்கு சொல்லணும், மேஷராசிக்கு குரு வந்து 9-12 கூடியவர், அதாவது 9ன்றது நல்ல இடம், 12ன்றது கெட்ட இடம். ஒரே கிரகத்துக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு விதமான ஆதிபத்தியம் கிடைக்கும்போது என்னடா ஆகணும்னா, முதல்ல கெட்டது தான் நடக்கும். இப்போ குரு 7 இருக்கிறார், இப்போ 12 கூடியவர் 7 இருந்தால் என்ன ஆகும், மனைவி ஏற்கனவே ஜாதகத்திலேயே வந்து குரு சுக்கரெல்லாம் பல்பு வாங்கிடுச்சின்னு வச்சுக்கோ, மனைவியை பிரிய வேண்டி வரலாம், இல்லை ஓரளவுக்கு பலம் இருக்குது அப்போ வந்து ஏதோ வேலை தொழில் உத்தியோகம் இது காரணமாக பிரிய வேண்டி வரும், இல்லை அப்படி பிரிகிற சான்ஸே இல்லை, பஞ்சாதிக்கு வந்து உடம்பு ட்ரபுள் கொடுக்கும். அதே போல் பஞ்சாதினால செலவு வரலாம், வீண் விரயங்கள் அது மாதிரி. இப்போ அதே போல் இவர் வந்து பாக்யாதிபதியாக வருகிறார், முதல்ல இப்படி விரயத்தை கொடுத்தாலும் பாக்கியாதிபதியாகவும் இவர் இருந்து 7 உட்கார்றதுனால, 7னா மனைவி, 9னா சொத்து, அதாவது மனைவியாலேயோ மனைவி வழி உறவினர்களாலேயோ இவங்களுக்கு வந்து சேமிப்பு, இது இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு, சொத்து, அதே போல் வந்து தூரதேச தொடர்புகள் இதெல்லாம் கிடைக்கும். இதனால் நல்லது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ வந்து 7 வந்துக்கிறாரு, இதுக்கு முன்னே வந்து 6 இருந்தார், வா 7 வந்த பலன் இப்போ சொன்னேன், 6 இருந்து விலகினதுனால ஒரு பலன் ஏற்படும் இல்லையா. இப்போ குரு 6 இருக்கிறான்னு ஜீவா பெரிய மஞ்சள் விரோதம், ஹார்ட் அட்டாக்லேயே வரலாம், அதே போல் வயிற்று கோளாக இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் சொன்னேன் பாரு, இந்த சொத்து முதலீடு சேமிப்பு இதிலெல்லாம் இல்லைங்களோ, இப்படி இப்போ 12 கூட வரும் இவர் தான், இவர் 6 இருந்ததுனால இந்த கடன் தீக்கிறதெல்லாம் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகினே இருந்திருக்கும். இப்போ இதுக்கு மேலே இப்போ 6 இவர் விலகிறதுனால கடன் தீரலாம், அது இப்போ இந்த மேஷராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன். இப்போது அடுத்து வந்து இந்த ரிஷபராசிக்கு உண்டான பலனை பார்க்கணும். இப்போ இந்த ரிஷபராசிக்கு வந்து என்னடானா 8-11 கூடையவர் இந்த குரு, இவர் வந்து 6 வர்றார். இப்போ முதல்ல வந்து 8 கூடையவர் 6 வர்றார் அப்படின்னா என்னடா ஆகண்டானா, எதிரிகள் ஓஞ்சி போடுவாங்க, அதே போல் கடம் தீரும், நோய் குணமாகும், இதெல்லாம் பாசிட்டிவ். இப்போ வந்து 11 கூடையவரும் இவர் தான், இவர் 6 இருக்கிறார், அதனால் என்னடா ஆகண்டானா, இந்த மூத்த சகோதரம் அண்ணா அக்கா இது மாதிரி அண்ணாண்டா அவங்களுக்கு நோய் வந்து அவங்க அவதிப்படுறது இப்படி நடக்கும். அட் த சேம் டைம் குரு 6 நிற்கிறாரு அப்படின்னும் போது என்னடா வேண்டாம்னா, வயிற்று கோளாறுகள் இதய கோளாறுகள் வரலாம். அதே போல் அதாவது இப்போது நான் வந்து கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டேன், கடன் எப்போ தீரும், முதல்ல கடன் ஏற்பட்டால் தான் கடன் தீரும், நோய் எப்போ குணமாகும், நோய் வந்தால் தான் நோய் குணமாகும், எதிரி ஓஞ்சி போயிடுவான்னு சொன்னேன், எதிரி வந்தால் தானே அவன் ஓஞ்சி போகிறதுங்க,
அது மாதிரி இதை கிளியராக புரிஞ்சிக்கலாம். சரி, இப்போ வந்து அஞ்சிலிருந்து தான் இவர் ஆறுக்கு வந்துக்கிறார். அஞ்சிலிருந்து விலகிறதுனால என்ன பலன் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷபராசின்னா கலைஞர் ரிஷபராசி அஞ்சாவது இடத்துல எட்டு கொடியவர் உட்காந்துருந்தார். அதனால் ஸ்டாலின் வந்து இப்போ வந்து தங்க தட்டில் வச்சு கொடுக்குறாங்க, அதை வந்து அவர் வானா வானான்னுங்கிறார். இப்போ குரு மாறிட்டா, அஞ்சிலிருந்து இவர் விலகினா, அங்கே வந்து என்ன ஆகும்னா குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த எட்டு கூடையவர் அஞ்சில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோம், எட்டுன்னா மரணம், அஞ்சுன்னா புத்தி. ஒரு டைலாக் கொடுக்குது இல்லையா, மரண பயத்தை காட்டிட்டாங்கடா பரமான்ட்டு. அந்த மாதிரி அந்த மரணத்தின் தலைவாசல் வரைக்கும் போய் ரிட்டர்ன் வர்றது, அந்த மாதிரி இது மேட்ரு. இப்போ இது வந்து ரிஷபராசிக்கு உண்டான ரிசல்ட்டு. இப்போ இந்த மிதுன ராசி, மிதுன ராசிக்கு உண்டான பலனை பார்த்தா, இவங்களுக்கு வந்து ஏழு பத்து குடைவர் குரு, இவர் வந்து அஞ்சுக்கு வர்றார். இந்த அஞ்சுன்றது வந்து என்னென்னா பூர்வ புண்ணியஸ்தானம், ஏழுனா ஃப்ரெண்ட் லவர் பார்ட்னர் ஒய்ஃப், பத்துனா செய்தொழில் உத்தியோகம் வியாபாரம். இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய பூர்வ புண்ணியங்களின் காரணமாக கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகலாம். அதே போல் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. என்ன இப்போ வயசு பையன் புதுசாக ஒரு அஃபேர் ஏற்படும். அதே போல் தொழில், இவனுடைய பூர்வ புண்ணியங்கள் காரணமாக எதிர்காலத்தில் இவன் ஏற்று செய்யக்கூடிய அந்த தொழில் உத்தியோகம் வியாபாரத்துக்கு உண்டான அந்த என்விரான்மெண்ட் இப்பவே அமையும். அது மாதிரி இப்போ ஏற்கனவே வந்து நாலாம் இடத்துல இருந்தார் குரு, நாலில் இருந்து அவர் விலகிறதுனால என்ன பலன்னா, அந்த குடும்பத்துக்காகட்டும் அந்த ஜாதகருக்காகட்டும் தாய் வீடு வாகனம் கல்வி இதிலெல்லாம் வந்து பிரச்சனைங்க, அல்லல் அலைச்சல் வீண் விரயம் எல்லாம் இருந்திருக்கும். அந்த குரு அங்கேருந்து விலகிறதுனால அந்த பிரச்சனைகள் குறைஞ்சி போயிடும். இது இந்த மிதுன ராசிக்கு சொல்ல வேண்டிய ரிசல்ட்டு. அதே போல் வந்து குரு அஞ்சாம் இடத்துல நின்னா அங்கே வந்து என்ன ஆகணும்னா ஞாபக சக்தி ஜாஸ்தியாகும், லேர்னிங் ஸ்கில்ஸ், அதே போல் ஒரு நல்ல பேர், புகழ், அதிர்ஷ்டம் இந்த மாதிரி. இப்போ ஆனால் ஒன்று என்னடானாக்கா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே கர்ப்பம் வராங்கன்னு வச்சுக்கணும், மிதுன ராசி பெண்கள் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கிறது சந்தேகம், பெண் குழந்தையாக தான் பிறக்கும். குரு அஞ்சில் இருந்தால் அதான் பலன். இப்போ அடுத்து வந்து இந்த கடகராசி, கடகராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலனை பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து ஆறு ஒன்பது குறைவர். இப்போ ஏற்கனவே சொன்னேன், ஒரு கிரகத்துக்கு ரெண்டு விதமான ஆதிபத்தியம் கிடைக்கும்போது அது முதல்ல கெட்ட பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படி பார்க்கும்போது ஆறு குறைவர் நாலில் இருந்தால் என்ன, நாலுங்கிறது தாய், தாய்க்கு பிரச்சனை. அடுத்தது வந்து வாகனம், அடுத்தது கல்வி, இந்த வகையில் சில பிரச்சனைகள் வரலாம். அட் த சேம் டைம் இவர் பாக்கியாதிபதியாகவும் இருக்கார். பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால இப்போ வந்து பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை ஒரு வீடாக மாற்றுறது, இல்லை வாகனம் சம்பந்தப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று, இந்த குரு நாளில் வர்றது நல்லது கிடையாது. இதனால் வந்து என்ன ஆகும்னா, இந்த பொதுவாகவே வந்து கழக லக்னக்காரவங்கெல்லாம் வந்து போண்டி ஆறதுக்கு காரணமே என்னென்னா வீடு கட்டுறது தான். அதனால் வீடு வீடு கட்ட ஆரம்பித்தா நாரிடும். அதே போல் வாகன தொழிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இந்த பாக்யாதிபதி நான்கில் அப்படின்னு சொல்லும்போது, நான்கு என்பது வித்யாஸ்தானம், அதாவது எதிர்காலத்தில் இவங்க வந்து சொத்துக்களை குவிப்பதற்குண்டான வித்தை இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல் ஒரு சிலர் உயர்கல்வி பயில்வதற்காக வீட்டை அடகு வச்சு கடன் வாங்கிறது, இல்லை இருக்கிற சைட்டை விற்று போடுறது, இப்படி கூட நடக்கலாம். இது வந்து அவங்கவுங்க ஜாதக பலத்தை பொறுத்த விஷயம். இப்போ இந்த கடகராசிக்கு கடந்த காலத்தில் மூன்றாம் இடத்துல இருந்தார் குரு.
இவர் மூணுல இருந்து விலகிறதுனால என்ன பலன் என்றால், மூணுல குரு இருந்தால் வந்து ஒரு இனம் புரியாத பயம், பீதி, பயணங்களால் அல்லல் அலைச்சல், காது தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். இவர் அவர் அங்கிருந்து விலகிறதுனால அதெல்லாம் கிளியர் ஆயிரும். அதே போல பாக்யாதிபதியாக இவர் மூன்றில் நின்றதால் அங்கே வந்து என்னடான்னா, ஐயா லைஃப்ல வந்து எப்பயாச்சும் ரிஸ்க் எடுக்கலாம், ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் வந்து ரிஸ்க் எடுத்து தான் வண்டியை ஓட்டிருப்பாங்க. அந்த காலகட்டம் வந்து மாறுது. அந்த வகையில் இது ஒரு ஆறுதல் தான். இப்போ வந்து இந்த சிம்ம ராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன், இவங்களுக்கு வந்து குரு 5-8 குறையவர் மூன்றாம் இடத்துக்கு வர்றார். இப்போ வந்து இது இளைய சகோதரத்துக்கு நல்லது கிடையாது, மொதல் பாயிண்ட்டு. அடுத்தது காது தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். அதே போல் இந்த தோள்பட்டையில் ஏதாவது வலி, பிரச்சனை, கிராக் இந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 5 குறையவர் மூணில் வரும்போது என்ன ஆகுன்னா, அது குரு என்பதனால் நிறைய யோசிப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட நிறைய யோசித்து போஸ்ட்போன் பண்ணுறது இப்படி போயிட்டுருக்கோம். அந்த பயத்தின் காரணமாக இவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது முக்கியம். இவங்க வந்து கேட்க வேண்டிய கடமை, பயத்தின் காரணமாக கேட்காம விட்டுட்டா அது வரவே வராது. அதே போல் ஒரு சொத்து, அது நல்லா விலை வருது, அதை விற்று போடாமல் பயந்து பம்மினா அந்த ஆஃபர் போயிடும். அதுபோல் இந்த சிம்ம ராசிக்கு இப்படி ஒரு சிக்கல். இது இவர் வந்து கடந்த காலத்தில் வந்து 2 இடத்துல இருந்தார். 2 இடத்துல இருந்து இப்போ 3 வர்றார். இப்போ வந்து 5 குடையவர் 2 இருக்கும்போது அது தனயோகம். ஆனால் இதில் சோகம் என்னடான்னா, கடந்த காலத்தில் வந்து குரு வக்ரமாதார் இருந்தார். அந்த குரு வக்ர காலத்தில் வந்து இந்த நல்ல பலன்லாம் கிடைச்சிருக்காரு. அதே போல் 8 குடையவர் 2 இருக்கும்போது இவங்க இன்னும் சாதாரணமாக பேசியிருப்பாங்க. ஆனால் அது எதிராளிக்கு வந்து வில்லங்கமாகப்பட்டு அதனால் வில்லங்கம், விரோதம், பகை இதெல்லாம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. அந்த குரு அங்கேருந்து விலகிடுறார். அதனால் வந்து அந்த தீய பலன்களும் விலகி விடும். இப்போ இந்த கன்னி ராசிக்குண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 4-7 குடையவர். 4 அம்மா, 7 மனைவி. இப்போ வந்து இந்த பார்த்திபன் படத்தில் வந்து ஒரு லாஸ்டில் ஒரு பஞ்ச் வரும், என் கார்டு தாய்க்கு பின் தாயேன்னு. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து என்னடான்னா, இவங்க தாயாருக்கும் மனைவிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். ஏன்னா 2 அதிபதிகளும் ஒருவரே என்பதால். அட் த சேம் டைம் 2 பேருமே வந்து அட்வைஸ் பண்ணி கொண்டுருவாங்க. அது ஒரு சோகம். இந்த 4-7 குடையவர் 2 வரார். 7 குடையவர் 2 வர்றது நல்லதுதான். இதனால் வந்து மனைவியின் வழியில் வருமானம் கூடலாம், இல்லை அவர்களுடைய ஆலோசனைகளால் இவருடைய வருமானம் கூடலாம். மனைவி வழி உறவினர்கள், அவர்களுடைய உதவி கிடைக்கலாம். இந்த வகையில் இது நல்லது. ஆனால் 4 குடையவர் 2 வராருன்னா, இது 2 விதமாக வேலை செய்யும். ஒன்று வந்து ஏற்கனவே சேர்த்து வச்ச காசை வச்சு ஒரு வீட்டை வாங்கலாம், இல்லை ஏற்கனவே வீட்டை வாங்கி வச்சுருக்கிறவங்க அதை விற்க வேண்டி வரலாம், அல்லது அடகு வைக்க வேண்டி வரலாம். இது கடந்த காலத்தில் வந்து இது ஜென்மகுருவாக வந்தது. ஜென்மகுருவெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல் தான். அதாவது அந்தமன் தலித்து நின்றால் நிந்தனை பல உண்டாம்னு சொல்லுவாங்க. அதை போல் வந்து தனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துலலாம் மூக்க நோய்ச்சி கெட்ட பேர் வாங்கிறது, அதே போல் வந்து இந்த பொருளாதார பற்றாக்குறை மூக்குக்கு மேலே போகிறது, அதேபோல் இந்த ஃபேட்டல் வீக்னஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தன் வந்து ஆப்படிக்கிறான் நல்லா தெரியும், ஆனால் வந்து உடனே அவனை வந்து தட்டி கேட்காம அவன் அப்படி செய்திருக்க மாட்டான், அவன் அப்படி செய்திருக்க மாட்டான் அப்படின்னு விட்டு வைக்கிறது. அந்த மாதிரி பலன்லாம் நடந்திருக்கும். அதே போல் வந்து இந்த தாய் மனைவி இந்த 2 பேருடைய சிக்கல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் கூட தூக்கம் இல்லாமல் செய்திருக்கலாம். அந்த குரு ஜென்மத்திலிருந்து விலகிறதுனால அந்த தீய பலன்லாம் மாறி போயிடும். இது கன்னிராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.